கோடை வெயில் ஆரம்பிக்கும் போதே வாட்டி வதைக்க தொடங்கிவிட்டது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஏப்ரல் மாதத்தில் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகரித்து காணப்படுகிறது. மே மாதத்தில் இருக்கும் வெயில் ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாலைகளில் காணல் நீர் தெரியும் அளவிற்கு வெயில் தாக்க தொடங்கிவிட்டது. இதனால் கோடை வெப்பத்தை தணித்துக் கொள்ள மக்கள் மண்பானைகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மண்பானைகளில் வைக்கப்படும் தண்ணீர் இந்த கோடை காலத்திற்கு ஏற்றதாகவும் உடலுக்கு குளிர்ச்சியை தந்து கோடை வெப்பத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் உதவுகிறது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மண்பானைகள் தயாரிக்கும் பணி தீவிரம் அடைந்திருக்கிறது. மானாமதுரை நகரம் மண்பாண்ட தயாரிப்பிற்கு புகழ்பெற்று விளங்குகிறது. இப்பகுதியில் 200 மேற்பட்டோர் மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சீசனுக்கு ஏற்றவாறு சட்டி, பானை, அகல் விளக்குகள் மற்றும் பல்வேறு மண்பாண்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் தண்ணீர் வைக்கும் மண்பானைகள் ஜாடிகளை தயாரித்து வருகின்றனர். கோடை காலத்தில் வந்து நாங்கள் வந்து பூஜா அது நிறையா தயார் பண்ணுறோம். இந்த பூஜாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா, பலாப்பழம், பூசணிக்காய், சக்கு, இது சிலிண்டரு, இப்படி பல வகையாக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் 50 முதல் 70 வரைக்கும் செய்யணும். நாள் ஒன்றுக்கு 3 சேர்ந்து 10 முதல் 20 ஜாடிகள் வரை தயாரிக்கின்றனர். தயாரிக்கப்பட்ட மண் ஜாடிகளுக்கு இயற்கையான முறையில் சாயங்கள் பூசி வெயிலில் காய வைத்து மண் ஜாடிகளை தயாரிக்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீசனுக்கு ஏற்ற நாங்கள் வந்து மண்பானை தொழில் வந்து செய்வோம். பூந்தொட்டி, இப்போ வெயில் காலத்தை வந்து மண்பானைகள் செய்வோம். அப்புறம் கோயில் திருவிழாக்களுக்கு அக்னி சட்டி செஞ்சு கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கோடை காலம்ன்றனால இங்கே வந்து தண்ணீர் பானையும் தண்ணி ஜாடியும் அதிக அளவில் நாங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பானை வந்து 7 லிட்டர்லேருந்து 18 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும் மாதிரி இந்த 5 வகையான பானைகள் நாங்கள் தயார் பண்ணுவோம். விலையில்லா மின்சாரத்துறையை வந்து எங்களுக்கு வந்து அறிவிச்சாங்க முதல்ல. அது வந்து நீங்கள் தரலை. கொஞ்சம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் இந்த மின்துறை விசை துறையை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மண்பானை தொழிலாக வாழ்வாதாரம் மிகவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் மண்பானை தொழிலாளர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஜாடிகளின் அளவுக்கேற்ப ₹50 முதல் ₹300 வரை விற்பனை செய்யப்படுகிறது. சாதாரண மண்பானைகளில் குழாய் வைத்தும் விற்பனை செய்கின்றனர். 5 லிட்டர் முதல் 15 லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு கொண்ட ஜாடிகள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகிறது. இது தவிர ஆர்டரின் பேரில் வித்தியாசமான பானைகளும் தயாரித்து வருகின்றனர். பூசணிக்காய் பானை, வட்ட வடிவ பானை, ஜாடி பானை, வாட்டர் பாட்டில் பானை, சிலிண்டர் வடிவிலான பானைகள் என பல்வேறு விதங்களில் மண்பானைகள் தயாரிக்கப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் பானைகள் திருச்சி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேவக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மண்பாண்ட கூட்டுறவு சங்கம் மூலம் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு சீசனிலும் 10,000 மேற்பட்ட பானைகள் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டன. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலே பானைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. பெரிய நகரங்களுக்கு மொத்தமாக அனுப்புவதுடன் சாலை ஓரங்களிலும் பானைகள் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மண்பாண்டங்களை பயன்படுத்தி வெயிலின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதுடன் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக மானாமதுரை செய்தியாளர் செந்தமிழரசு.